welcome back to our channel Maaz'sMummy2020. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லா. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். நம்ம எல்லாருமே லேடிஸ் மெஹந்தி போடும்போது நெயிலில் மட்டும் திக்காக ஸ்ட்ரெயின் பிடிக்காது, மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெயின் பிடிக்கிறத பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்ளத்தை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்காக தான் நெயில்ஸை வந்து 1 வீக்கை கட் பண்ணாமல் விட்டுருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட லைக் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். நெயில்ஸில் மட்டும் மெஹந்தி திக்காக பிடிக்கிறதுக்காக நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, யூக்கலிப்டஸ் தைலம். இந்த யூக்கலிப்டஸ் தைலம் இல்லாமல் நீங்கள் ஆக்ஸ் தைலம் கூட யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஒரே ரிசல்ட் தான் காட்டுச்சு. இந்த மாதிரியான ட்ரிக்கை நீங்கள் வந்துட்டு இலை மைலாஞ்சி அரைச்சி வைப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரைச்ச மைலாஞ்சி பேஸ்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் or 1/4 டீஸ்பூன் அளவுக்கு யூக்கலிப்டஸ் ஆயிலோ இல்லை ஆக்ஸ் தைலமோ ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக கையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மெஹந்தி போட்டதுக்கு அப்புறமா காயும் இல்லையா காஞ்சிச்சு ட்ரையாக இருக்கும் போது லைட்டாக இந்த தைலத்தை வந்து ஒரு ஸ்பாஞ்சில் தொட்டுட்டு அது மேலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். இந்த ட்ரிக்கை வந்து நான் 2 டைப்பாக ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்துட்டு யூக்கலிப்டஸ் ஆயில நெயிலில் தடவினதுக்கப்புறமா மேலே வந்துட்டு கோன் வச்சு நான் ஃபில் பண்ணிட்டேன். எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபில் பண்ணுங்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் நெயிலில் மட்டும்தான் வைக்கிறீங்க, அதுக்கு நெயில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கின்ல எல்லாமே இந்த ஸ்டெயின்ஸ் பட்டுரும், அது கொஞ்சம் பார்க்குறக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு பார்டர் போட்டதுக்கப்புறமா ஃபில் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் ஈவனாக வந்துட்டு ஃபில் பண்ணிடுங்க. நெயில்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க ஸ்கின்ல படக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னுக்கு மேலே நெயில் பாலிஷோ இல்லைன்னா க்ளூவோ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆல்சோ ஸ்கின்ல படாமல் பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். செகண்ட் டைப் எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயிலை வந்துட்டு நான் ட்ராப் பண்ணி விட்டுட்டேன். இந்த ட்ரிக் வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணும், ஆனால் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால நான் வந்துட்டு வெட்டாக இருக்கும் போதே, அதாவது கோன் வந்து காயாத போதே நான் வந்துட்டு அதில் அப்ளை பண்ணிட்டேன். மெஹந்தி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் செமி ட்ரை ஆகும்ல, ஆல்மோஸ்ட் அது கொஞ்சம் பொடிஞ்சு விழுக்கிற ஸ்டேஜ் இருக்கும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் இருக்க எல்லா ஸ்ட்ரெயினையுமே வந்துட்டு இந்த ஆயில் உங்களோட ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்குங்கிறதையும் எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் மறக்காமல் என் கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் டேயோட ஸ்டெயின் தான். ஆக்சுவலி நெயில் கோனே நீங்கள் வாங்கி வச்சாலும், இன்ஸ்டாகிராம்லலாம் வைக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நெயில் கோன் நீங்கள் வாங்கி வச்சாலும் 2 டைம் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து செகண்ட் டேயோட ஸ்டெயின். ஸோ செகண்ட் டே வந்து 12:00 தானே வச்சுருக்கேன், அதனால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ குழந்தையும் தூங்குறாங்கனால நான் சும்மா ஒரு கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிட்டேன். செகண்ட் டேவும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி செகண்ட் டே அப்ளை பண்ண ஃபோட்டோ தான் இது. இதுக்கப்புறமான ஸ்ட்ரெயின் வந்துட்டு ரொம்பவே திக்காக இருந்துச்சு. ஆக்சுவலி லைட்டு சன்லைட் வெளிச்சத்துலேயும் ஃபோனோட கிளாரிட்டிலேருந்து இப்படி தெரியுது. அதனால் திக்கான ஸ்ட்ரெயினாக தான் எனக்கு கிடச்சிது. உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. வித் யோர் பெர்மிஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற பிக்சரை நம்ம சேனலில் நெக்ஸ்ட் வீடியோ வரும்போது நான் இன்க்ளூட் பண்ணுவேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் மாஸ் மம்மி. பாய்.